தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை நோக்கி இடும்பாவனம் கார்த்தி கேட்ட சரமாரியான கேள்வி, பதில் சொல்வாரா ஸ்டாலின்? இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசுறோம். அதாவதுங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் மக்கள் விரோத போக்கு அதிகரித்து கொண்டிருக்குங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இந்த திமுகவினர் ரவுடித்தனத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளும் தாங்கள் ஒரு ரவுடி என்பதை பல இடங்கள்ல நிரூபித்து வருகிறார். அப்படிதான் நெல்லை அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்ல வந்து புடுங்கியிருக்காருங்க. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் தற்போது இவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளரான இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் திமுகவை நோக்கி சரமாரியாக தன்னுடைய கேள்விகளை முன்வைக்கிறாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, பல்லை பிடுங்குவது குற்றத்தில் வராதா? காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்து விட்டால் அதுவே போதுமானதா? வழக்கு தொடுத்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. அதேபோல பல் புடுங்கி பல்வீர் சிங்கை கைது செய்யாது விட்டு விட்டு ஜெய்பீம் பார்த்து கண்ணீர் விடுவதும், மிசா காலத்து நினைவுகளை அசை போட்டு அனுதாபம் தேடுவதும் அற்ப அரசியல் இல்லையா முதல்வரே? திமுக அரசே பல் புடுங்கி பல்வீர் சிங்கை கைது செய் என்று தனது கருத்தா வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதே போல இந்திரா காந்தி காலத்துல காவல்துறையால் தாக்கப்பட்டதை சிலையாக வடித்து காட்சிப்படுத்திய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கிய கொடுங்கோல் காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் சிறைப்படுத்தாது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. முக்கியமா போலீஸா இருந்து என்ன புடுங்கினீங்க என யாரும் நெல்லை ஏஎஸ்பி பல்வீர் சிங்கை பார்த்து கேட்க முடியாது. விசாரணைக்கு வந்தவர்களின் பல்லை பிடுங்கி இருக்கிறார், அவர் மீது வழக்கு போடாது, காப்பாற்றி விட்டு இருக்கிறது ஜெய்பீம் பார்த்து கண்ணீர் விட்ட மகராசன் ஆட்சி என்று தனது கருத்தா வெளிப்படுத்திருக்காருங்க. முக்கியமா பல்ல புடுங்குற அளவுக்கு இந்த காவல்துறை அதிகாரி மனநோயாளி போல் செயல்பட்டு இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.